நாடாளுமன்ற தேர்தலின் பாஜக வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல். அனல் பறக்கும் தேர்தல் களம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் திரைமறைவில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறிய பின்பு எந்த ஒரு கட்சியும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முன்வராததால் எடப்பாடி தலைமையிலான அதிமுக தனித்து விடப்பட்டு தற்பொழுது பாராளுமன்ற தேர்தல் களம் திமுக பாஜக என சூடுபிடித்து வருகிறது. இந்த நிலையில் பாஜக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் பாஜக சார்பில் நேரடியாக போட்டியிடும் வேட்பாளர்களின் உத்தேச பட்டியலை தற்போது பார்க்கலாம். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் இடம்பெற இருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சமீபத்தில் பாஜக முக்கிய தலைவர் ஒருவருடன் நடந்த ரகசிய சந்திப்பில் கூட்டணியை டிடிவி தினகரன் உறுதி செய்ததாக நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல் வந்துள்ளது. அடுத்ததாக பெரம்பலூர் தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சியின் வேட்பாளராக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் கடந்த முறை திமுக கூட்டணி சார்பில் பெரம்பலூர் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இந்த முறை பாஜக கூட்டணி இடம்பெற்று தாமரை சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனர் திருமாறன் ஜி போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முக்குளத்தோர் சமூகத்தின் மத்தியில் செல்வாக்கு மிக்க தலைவராக முக்குளத்தோர் மக்களின் பிரதிநிதியாக உருவெடுத்துள்ள திருமாறன் ஜி முக்குளத்தோர் சமூகத்தினர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்று தாமரை சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் புதிய நீதி கட்சித் தலைவர் ஏ சி சண்முகம் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 477,199 வாக்குகள் பெற்று குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த ஏ சி சண்முகம் இம்முறை பாஜக கூட்டணியில் இடம்பெற்று வேலூர் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் அந்த கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2 வருடத்திற்கு மேலாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் தீவிரமாக தேர்தல் பணியாற்றி வருகிறார் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன். அடுத்ததாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய இணையமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உங்கள் தின சேவல்.